நான் உயர்ந்த பிறகு காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி என ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கும் கல்வி சேவை செய்கிறேன். அதுதான் முதல். பிறகுதான் தெரியாமல் இந்த சினிமாவுக்கு வந்து பாதி நன்றி இல்லாதவன். நீ எதை சேர்த்தாலும் உனக்கு கடைசியில் கண்ணு கல்லறதான் கண்ணு. கல்லறைக்கு போக வேண்டும், சில்லறை எப்படி சேர்க்க வேண்டும்? நேர்மையான வழியில். இந்த இயர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஒரு படத்துல இருந்து டானு டாக்டர் அப்படி பொன்னியின் செல்வன், இப்போ வந்து லவ் டுடே, அதெல்லாம் பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்கள். ரஜினி சார் நினைச்சு கூட பார்க்கல, உடனே கான்டாக்ட் பண்ணி 1 லட்சம் அனுப்பியிருக்காரு. கேள்விப்பட்டதுமே முதல் வாரி வழங்கியது விஜய் சேதுபதி சார், மறக்க முடியாது, நான் அவரோட நடிச்சே கிடையாது. அதுக்கு அடுத்தது தம்பி தனுஷ் சார். எல்லா ஹீரோக்களையும் நடிச்சிட்டேன், எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லா ஹீரோனையும் நடிச்சிருக்கேன். ஆனால் போண்டாமணின்னு ஒருத்தன் இருக்கிறான்னு உலகம் பூரா தெரிய வந்த யாரால? வைகை புயல் வடிவேலால். அதை நான் மறக்க முடியாது. எனக்கு தொழில் சினிமா அல்ல, எனக்கு சேவை கல்வி. நான் ஒரு ஆசிரியர், சென்னை மாநகராட்சி பள்ளியிலே 18 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றினேன். எனக்கு ஒரு கண் கல்வி, இன்னொரு கண் கலை. பெருந்தலைவர் காமராஜ் கொண்டு வந்த இலவச கல்வியிலாலே பரம ஏழை குடும்பத்தில் பிறந்து காமராஜ் கொண்டு வந்த இலவச கல்வியாலே படித்தவன். அதனால் நான் உயர்ந்த பிறகு காமராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி என ஒன்று ஆரம்பித்து இன்னைக்கும் கல்வி சேவை செய்கிறேன். அதுதான் முதல். பிறகுதான் தெரியாமல் இந்த சினிமாவுக்கு வந்து பாதி நன்றி இல்லாதவன், பாதி பேர் நன்றியே இல்லாதவன். நாளைக்கு எப்படி சோறு சாப்பிடலாம் என்பதை நினைக்கிற ஒரு பெரும் கூட்டம் இந்த சினிமாவை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு எதிராக தான் நான் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் புரியவில்லை, சில்லறை எப்படி வேண்டாம் சேர்க்கலாம், மானம் மரியாதை இழந்து அக்கிரமங்கள் செய்து அடுத்தவனை அடித்து நொறுக்கி நாம் சில்லறை சேர்த்து விட வேண்டும் நினைக்கிறான். அவன் இந்த கல்லறையை பற்றி கவலைப்படவில்லை. நீ எதை சேர்த்தாலும் உனக்கு கடைசியில் கண்ணு கல்லறதான் கண்ணு. கல்லறைக்கு போக வேண்டும், சில்லறை எப்படி சேர்க்க வேண்டும்? நேர்மையான வழியில், நல்ல வழியில் சேர்க்க வேண்டும் என்பதை எவன் உணர்ந்து? தாயின் கருவறையிலே உருவாகிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம். இடையில நீ நல்ல செய்தா கெட்ட செய்தா அதோட ரிசல்ட் கல்லறை போகும்போது தெரியும். ஒரு பெண் கல்லறையில் உட்கார்ந்து கொண்டு, ஒரு மனைவி, புருஷன் கல்லறையில் இருக்கிறார், ஒரு 3 நாள் தான் ஆகிறது அவர் இறந்து அந்த சமாதி செய்து, இந்த அம்மா வீசிக்கிட்டே இருக்காங்க, புருஷன் கல்லறையை வீசிக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தர் வந்தாங்க, புருஷன் மேலே எவ்வளோ உயிர், கல்லறை தான் புருஷன் உள்ளே இருக்க கல புருஷனுக்கு வேர்த்துருவோம் நினச்சி அவங்க விசிறியே இருக்கிறாங்க. அம்மா ரொம்ப நீங்கள் உத்தமிமா, புருஷன் செத்த பிறகும் கல்லறைக்கு காத்து போகணும்னு வீசுறீங்களே, அட போயா, என் கல்லறை காய்வதற்கு முன்னாலே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அந்த கல்லறை காயிட்டமே நான் வீசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது சும்மா பொய் உதாரணம். அது தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட தாய்மார்கள் இல்லை, பண்பாடு மிக்கவர்கள் யாரும் இல்லை. இதில் முதல் வெற்றி இந்த பாட்டு கல்லறைக்கு கைத்தட்டுதல் தான். உட்கார்ந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மை அறியாமலே அந்த போய் கைத்தட்ட வைக்கிறது பாரு, ஆட்டு பாருங்க. அதை நான் இங்கே உட்காந்துக்கிட்டே பார்த்தேன். எனக்கு முன் வரிசையில் இருக்காங்க பாரு, நரசி போட முடியும் இந்த அம்மா. இந்த முதல் பாட்டு பாடினோடனே அந்த அம்மா அந்த கையை தட்டிக்கிட்டு அப்படியே அசைவோம், அதுதான் வெற்றி. நம்மை அறியாமலே எப்படி கை அந்த பாட்டை கால் ஆடும், கால் ஆடும், கையாடும், தலையாடும், நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த இசையில் லயித்துட்ட பிறகு அந்த பாட்டு போனது அது தானாக வரும். இந்த தாயை பார்த்து நான் பின்னால் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இன்னொரு பாட்டு கூட அவங்க வீடியோ எடுத்தாங்கன்னு வச்சுங்க, அந்த 2வது பாட்டு இந்த துணி துவைக்கிற சாங்கு,
அதுக்கு வந்து அது வீடியோ எடுத்தாங்க, அதையும் பார்த்தேன். ஏன்னா ஏதோ பிடித்து இருந்ததால் தான் எடுத்தாங்க. ஒரு கடைசி ஒரு தாய் இதை லைச்சு போய் அதை எடுத்தாங்க பாருங்கள், அது இந்த வெற்றி. ராம்ஜி பிரமாதம், ரொம்ப பிரமாதம். அந்த முதல் பாட்டு இல்லை, ஒரு மலையாளத்திலேருந்து வந்த ஒரு ஒரு பாட்டு, இந்த போட்டில் போட்டு பாடுவானுங்க, அதை நினைவுபடுத்துகிற பாட்டு, அந்த மாதிரி ஹிட் ஆகும்னு சொல்ல வர்றேன். அந்த பாட்டு பெரிய ஹிட்டு. அந்த பரத்தை யாரோ நடிச்சிருப்பானுங்க அதில், பியூட்டிஃபுல் சாங். அதுக்கு இணையாக இந்த பாட்டு இருந்தது, ரொம்ப நல்லா. ரெண்டாவது பாட்டும் ரொம்ப அழகாக, அந்த ஒரு காதலன் காதலி அங்கே காதலன் காதலியை வச்சு இணைச்சி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. டைரக்டரை நான் பாராட்டுகிறேன், பிரமாதமாக. தம்பி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நல்லா. ஏகேஆர் ரொம்ப நல்லா பண்ண, இப்படி ஒரு சிறு முதலீட்டு படத்தை இவ்வளோ பெரிய முதலீட்டு படத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பரபரப்பாக்கிட்டீங்க. அந்த ட்ரெய்லர் எல்லாரையும் பரபரப்பாக்கிடுச்சு, கொஞ்சம் ஒரு நிமிஷம் கூட அப்படி அசர விடலை. அதுதான் வெற்றி. இது மக்களிடம் போய் சேர்ந்தால் நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும், அதில் சந்தேகமே இல்லை. இதில் ரவி ஜவஹர் பொன்னேரிக்காரங்க, அங்கே ஊர்லேருந்து நிறைய பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு இவ்வளோ தாய்மார்கள் வந்தது இந்த அம்மா ஃபங்க்ஷனில் தான். அப்போ எவ்வளோ எவ்வளோ நட்பு வட்டம் அந்த அம்மாவுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ரவி நீங்கள் ஒரு பாக்கியசாலி, நல்ல. தப்பு இருந்தால் மன்னிச்சிருங்க, தப்பு இருந்தால் பிள்ளைங்க, தப்பே இல்லாமல் நிறைய பேசிட்டாங்க. ரொம்ப பாராட்டுக்கள். எளிய முறையில் பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, எனக்கு அங்கேருந்து ஃபோன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணிட்டேன், சில விஐபிகளை நான் தான் கூப்பிட்டேன். இப்போ நான் அங்கேருந்து அவங்க வர 9 மணிக்கு ஃபங்க்ஷன் தண்டையார்பேட்டில். நான் இந்த ஃபங்க்ஷன் சின்ன படம் இல்லை பெரிய முதலீட்டு படம் தயாரிப்பாக கூப்பிட்ருந்தா கட் பண்ணி வராமல் இருந்திருப்பேன். ஆனால் சிறு முதலீட்டு படம்ன்றதால நம்ம போகாமல் இருக்கக்கூடாதுன்னு 1 ஹவரில் வரேன்னு சொன்னேன். இப்போ 9 மணி ஆகிடுச்சு, போகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். அந்த படபடப்பு தான் எனக்கு. பிறகு எனக்கு ஒரு அற்புதமான புத்தகம், நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன் போன வாரம், இந்த ராஜஸ்தான் ஜிகினா சால்வையெல்லாம் யாரும் போடாதீங்க, அது வேஸ்ட், யாருக்கும் பயன்படாது. ஒரு கதராடை போட்டால் சேலத்து சகோதரன் நெசவாளி, திருப்பூர், இங்கே செங்கல்பட்டில் நிறைய நெசவாளி, சைதாப்பேட்டில் நிறைய நெசவாளிகள் இருக்காங்க. அந்த ஏழை குடும்பம் போய்க்கும், நாம் தான் அதை வாங்கணும், அப்படி அதை வாங்கி போடுங்கன்னு. அடுத்து ஒரு 10 ஃபங்க்ஷன் நான் போகிறேன், என் பேரரசு தான் சொன்னார். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ராஜன் சார் வந்து ஒரு வேண்டுகோள் விட்டார், இப்போ எல்லா ப்ரொடியூசரும் இப்போ ஃபங்க்ஷனில் கதராடை போடுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சின்னு அவர் தான் நன்றி தெரிவித்தார். எனக்கே அப்போ தான் ஞாபகம் வந்தது. நேற்று ஒரு ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டேன், திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டு பாராட்டு விழா, அதை என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நாங்கள் போகும்போது அர்ஜென்ட்டில் கதராடை எது கிடைக்கல, நானே ராஜஸ்தான் ஆடை வாங்கி போயிட்டேன். அதாவது அதான் தமிழில் சிலர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற. ஆனால் எனக்கு அந்த சால்வை கிடைக்காதால் நான் அதை பண்ணேன், அங்கே போய் அவர் மரியாதை செலுத்தாமல் இருக்கக்கூடாதுன்னு. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணிட்டேன், நேற்று 5000 ரூபா ஃபைன் கட்டினேன். நான் ஒரு வேண்டுகோள் விட்டேன், கதராடை தான் போடணும்னு நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, இன்னைக்கு அதை என்னால் பண்ண முடியல, என்னை கிடைக்கல, வழியில் கிடைக்கல. அதனால் இந்த 5000 ரூபாய் தண்டனையாக தர்றேன், நீங்கள் அதை பல ஏழைகளுக்கு இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு தம்பி மெய் செலுத்துகிறார் திருமாவளவன். அதையே லேட் ஆச்சுன்னா இன்னொன்று சொல்லணும். நான் நேற்று திடீர்னு அழைப்பு எனக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட இருந்து வந்தது 5:30. சரி, அவர் எதை திடீர்னு அழைக்கிறாங்கன்னு அவர் வீட்டுக்கு போனேன், 6:30 சந்தித்தார். சினிமா உலகில் என்னென்ன இருக்குது, அந்த இளம் தலைவர், இளைய கலைஞர் உதயநிதி ஸ்டாலின், நேற்று சினிமா உள்ள முக்கிய திரையரங்க உரிமையாளர்கள், ப்ரொடியூசரில் இவன் முரளி வந்திருந்தான், அந்த விஜய் முரளி, தலைவர் முரளியும் ராமநாராயண முரளி அவரும் வந்திருந்தார், நான் சினிமா உலகை சார்ந்து. அப்போது என்ன இருந்தால் சினிமா இன்னும் கொஞ்சம் முன்னேற்றலான்னு அக்கறையோடு நேற்று உதயநிதி ஸ்டாலின் விசாரித்தார். விசாரித்தப்போ நாங்கள் சொன்னோம்,
சிறு முதலீட்டு படத்தயாரிப்பாளருக்கு என்னென்ன பண்ணணும். இப்போ வாரமானால் தியேட்டர் கிடைக்கலன்னு சொல்கிறாங்க, தியேட்டர் கிடைக்கல சிலருக்கு. அதுக்காக எங்களை என்ன பண்ணுங்க, தேர்ட் ஃப்ரைடே, மூணாவது வெள்ளிக்கிழமை, அப்புறம் நாலாவது வெள்ளிக்கிழமை, முதல் ரெண்டு வாரம் பெரிய படங்களுக்கு கொடுங்க, போட்டு போட்டோம். நான் மூணாவது நாலாவது எங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் தியேட்டர் கிடைக்கல, அதை ஒதுக்கிடுங்க. என் தயாரிப்பாளர் என்ன கஷ்டப்பட்டோம், ரிலீஸ் பண்ணட்டோம் அப்படின்னு ஒரு யோசனையை நேற்று சொன்னேன். அந்த தம்பி எல்லாத்தையும் கவனமாக கேட்டுக்கிட்டு அற்புதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இன்னைக்கு நாம் சால்வ போடாதீங்க, ஒன்று புத்தகம் கைத்தறி ஆடு கொடுன்னொடனே ரவி ஜவஹர் ஒரு அற்புதமான புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க. நான் வணங்கும் தலைவர் காமராஜ். காமராஜுக்கு அப்புறம் நான் முத்தமிழறிஞர் கலைஞரை தான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா காமராஜருக்கு இறுதி காலத்தில் ஒரு காந்திக்கு அடுத்தபடியாக ஒரு இடம், நினைவிடம், அவரே போய் செலக்ட் பண்ணி முத்தமிழறிஞர் கலைஞர் கிண்டியில் காந்தி இடத்துக்கு பக்கத்தில் தலைவர் காமராஜுக்கு நினைவிடம் அமைச்சவர் நம்முடைய கலைஞர் அவர்கள். அவர் புத்தகம் திருக்குறளுக்கு உரை எழுதினார். அந்த திருக்குறள் புத்தகத்தை எனக்கு கொடுத்த இந்த தயாரிப்பாளருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகங்கள் ஒரு கையில் இருக்கிற பாருங்க, பூ கொடுத்தார்கள், தேவையில்லை, அதை தரையில் வச்சுட்டாங்க பாருங்க. பூவை எங்கே வச்சுருக்காங்க, கீழே வச்சிட்டாங்களா? புத்தகத்தை எங்கே வச்சுருக்காங்க, கையில் மட்டும் இல்லை கண்ணு. இதை சொல்லட்டும், என்ன என்ன சொல்லட்டும், கையில் வச்சுட்டு அது எங்கே போகும், படித்தா அறிவுக்கு போகும் இல்லையா. அதனால் இதை நூலை தருவோம், நல்லாயிருக்கும். தமிழ் சினிமா இன்றைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, நல்லா இல்லாமல் இருக்குது. பெரிய இப்போ இந்த இயர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்னு ஒரு படத்துலேருந்து டானு, டாக்டரு, அப்படி பொன்னியின் செல்வன், இப்போ வந்து லவ் டுடே, அதெல்லாம் பெரிய படங்கள், பெரிய ஹீரோ படங்கள், சக்ஸஸ் ஆச்சு, பெரிய சக்ஸஸ் ஆகும். 250 கோடி 300 கோடி எடுத்தால் ஏன் ஆகாது? இதை இந்த மாதிரி 1 கோடி 1.5 கோடியில் எடுத்துப்பார். வா, அந்த டைரக்டரும் சேலஞ்சு கொடுக்குறேன், அந்த ஹீரோவுக்கும் சேலஞ்சு கொடுக்குறேன், நீ எல்லா சம்பளத்தை குறைச்சி ஒரு 50 கோடியில் அதை எடுத்துப்பார், எப்படி போகுதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த 1.5 கோடி கூட ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னம்மா கணக்கு தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிருங்க, இன்கம் டேக்ஸுக்கு பயந்துட்டு அதை சொன்னேன். ஆனால் டைரக்டர் சுருக்கமாக தான் எடுத்திருக்காங்க. ஏன் சொன்னா, இல்லைன்னா டைரக்டரை திட்டிருப்பாங்க. இந்த அம்மா ரொம்ப ஒத்துழைச்சி சிக்கனமாக அற்புதமாக பண்ணதால் இந்த அம்மா அவரை பாராட்டி பேசுகிறாங்க. ஒரு ப்ரொடியூசர் கடைசியில் ஒரு டைரக்டரை பாராட்டுறாங்கன்னா அவளை இணக்கமாக ப்ரொடியூசருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம பண்ணியிருக்கார், அதை நம்ம பாராட்டி ஆகணும். ஆகவே வள்ளுவன் சொல்லி இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், நிச்சயம் வெற்றி பெறும். அந்த ஹீரோயினுக்கு ஒரே வேண்டுகோள், நீ நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்க, கொஞ்சம் குண்டாக இருக்க, கொஞ்சம் இழைச்சி பாரு, உனக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், உங்கள் அம்மா கோச்சிக்காமல் இருக்கணும். இல்லை இல்லை, கண்டிப்பாக குறைச்ச ஒரு நலன் விரும்பி தான் சொல்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட்டாக இருக்குது, வயது இருக்குது, ஸ்லிம் ஆகிப்பாரன், வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லா இருக்கு. கண்டிக்கிறியா? ஓ, கண்டிப்பாக கண்டிப்பாக, ரைட், ஓகே. வள்ளுவன் ஒன்று சொன்னான், ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. ஈதல் இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னா, ஈதல் கொடுப்பது, தர்மம் செய்வது, ஈதல் இசைபட வாழ்தல். அப்படி தர்மம் செய்தால் புகழ் உன்னை தேடி வரும், புகழோடு வாழலாம், அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்ட்டான். அதனால தான் 10,000 ரூபா இருந்தால் ஒரு 500 ரூபா உதவி பண்ணுங்க, 1,00,000 ரூபா இருந்தால் ஒரு 10,000 ரூபா உதவி பண்ணுங்க ஏழைகளுக்கு. ஆக எல்லாருக்கும் உதவி பண்ணி நாம் சந்தோஷமாக இருக்கணுன்றது தான். இப்போ கடந்த 1.5 வருஷமாக நிறைய உதவிகள் நான் பண்ணிகிட்ருக்கேன். இடையில இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்னா எனக்கு ஒரு 5,000 ரூபா கொடுக்கணும். ஏன்னா யூடியூப்பில் அங்கே போகுது இங்கே போகுதுன்றாங்க, அதெல்லாம் போட்டோம், அது இல்லை, அதுக்கு நான் சொல்கிறது சம்பந்தம் இல்லை. நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு 5,000 ரூபா கூட ஏழைக்கு அங்கேயே கொடுத்துருவோம், அந்த மேடையிலே கொடுத்துருவோம்.
ஆனால் இன்றைக்கே 25,000 ரூபா இந்த நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் சிரிக்க வைத்தவன், கலைத்துறையை உரிமை உயிராக மதித்தவன், என் கூடவன் 2-3 நாள் நாடகம் நடிச்சிருக்கான், வடிவேலோட நிறைய நாடகம் நடிச்சிருக்கான், படங்கள் பண்ணியிருக்கான். நீண்ட காலமாக கலைத்துறையை நேசிக்கிற ஈழத்தமிழன், என் சகோதரர்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கார்களே, இந்த ராஜபக்சேல கொன்று குவிக்கப்பட்ட அதிலிருந்து தப்பித்து வந்தவன் தான் என்னுடைய போண்டாமணி. அவருடைய உழைப்பு சண்டையான வெளியூர் நாடகம் அங்கே மக்களை மகிழ்க்க போவான். அவன் ஒரு 6 மாசமா உடல் நலம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். இவ்வளோ காலம் சினிமாவில் நடித்து உழைச்சி சேர்த்து வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மக்களை சிரிக்க வைத்தது தான் அவன் புகழ் சேர்த்தது. பணம் சேர்க்கலை, உடல் பலம் பாதித்ததாலே அவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். நாம் இவ்வளோ காலம் அந்த தம்பியோட பழகி நாம் ஒரு உதவி பண்ணலன்னா என்ன பிறவி நான் எடுத்து என்ன பிறவிடும். ரஜினிகாந்த் சார் கூட 2 வாரத்துக்கு முன்னால் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. அப்படி எவ்வளோ அமௌண்ட்லாம் பெருசு இல்லை, இந்த உதவி பண்ணுறாங்க இல்லையா அது பெரிய உதவி. இப்போ நான் என்ன பண்ணணும், நான் முந்தா நாள் ஒரு படம் ஆக்ட் பண்ணேன், அந்த படம் பேர் தெரில, சிவஸ்ரீ சக்தி என்னமோ ஒரு பேர் வந்து, காலை 9 to 9:30 ஆக்ட் பண்ணேன். எனக்கு 25,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க, ஒரு நாள் 25,000 ரூபா கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு நான் நடித்ததாக வந்தால் அந்த பணத்தை அப்படியே ஏழைகளுக்கு கொடுக்கறது என் முடிவு, நான் அது வீட்டுக்கு கொண்டு போகிறதில்ல. அதனால் அந்த 25,000 ரூபாய தம்பி பேரரசு, கலைஞம் நம்ம ப்ரொடியூசர்ஸ் எல்லார் சார்பிலும் இந்த 25,000 ரூபா செக் என் தம்பின்ற மறு சின்ன செலவு தான். அவனுக்கு மருந்து வாங்க கூட இது உதவாது. ஆனால் என் மனம், நம் கூட பழகின ஒரு நடிகன், இத்தனை பேரை சிரிக்க வைத்தவன் இன்றைக்கு உடல் நலக்குறைவால் வதைப்படுகிறான், குடும்பத்தை இல்லை. அதனால் நான் ஒரு சின்ன உதவியாக இருக்கணும்னு இந்த 25,000 ரூபா செக்கை தம்பி கொடுத்து என் சின்ன அண்ணனின் ஒரு சின்ன உதவி ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். பிரம்மா இருந்த மேடம் வந்துடுறேன், இந்த மேடம் இல்லை டே டே அதெல்லாம் பண்ண வேணாம், தப்பு அது என்ன வேலை. இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். இந்த சின்ன படம் வெற்றி பெற்றதும் வச்சுங்க, ஒரு 100 ப்ரொடியூசர் வந்துடும் படம் எடுக்க. உங்களுக்கு லவ் டுடேன்னு ஒரு படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி, பெரிய முதலீட்டு படம் இல்லை, பெரிய ஹீரோ இல்லை, 100 கோடி சம்பளக்காரன் இல்லை, ஒரு கோமாளின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணான் என் மைத்துனன் ஐசேரி கணேஷ் எடுத்த படம், சக்சஸ்ஃபுல் பிக்சர் டைரக்டர். ஆனால் இவன் ஹீரோ நடிக்க துணிஞ்சு அகோரம் அந்த படத்தை எடுத்து சாதனை படைத்து விட்டது. அப்போ இப்போ இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு தெம்பு, நாம் கூட ஈடுபடலாம் அப்படின்னு அதை ஒரு அந்த உறுதிப்பாட்டை அந்த படம் உருவாக்கியது. அதே போல இந்த கல்லறை வெற்றி பெறும். வெற்றி பெற்றால் இப்படிப்பட்ட பல ப்ரொடியூசர் வந்து சினிமாவை வாழ வைப்பார்கள், பல இளம் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் வருவார்கள், இந்த சினிமா உலகம் தொழில் வளரும். பெரிய நடிகர் நடித்து சினிமாவை வளர்க்கவில்லை, ஞாபகம் வச்சுங்க, 100 கோடி 200 கோடி வாங்குறாங்களே அவங்களால் சினிமா வளரல, அவங்க மட்டும்தான் வளர்றாங்க. சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் எடுத்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா இந்த அசல் மட்டும் வந்தா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவர் கணவர் என்ன பண்ணுவாங்க, அடுத்த படத்தை எடுப்பாங்க இல்லையா? வேற என்ன பண்ணுவீங்க, காய்கறி வியாபாரமா பண்ணுவீங்க, அடுத்த படம் தானே எடுப்போம். எல்லா ப்ரொடியூசர் தான், ப்ரொடியூசர் ஒண்டி தான் சார், அசல் திரும்பி வந்தா கூட அடுத்த படம் எடுத்து இந்த தொழிலாளர்கள்லாம் வேலை கொடுக்குறவங்க. பெரிய நடிகர்கள் பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் இதை வளர்க்கறதுக்கு இல்லை, பணம் சேர்க்கணும் நோக்கம். நாங்கள் தான் சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் தான் இந்த சினிமா உலகை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது என் அருமை சகோதரர் பேரரசு என்கிற பேரன்பு மிக்கவருக்கும், என் அருமை தம்பி புரட்சியாளன் களஞ்சியம், அற்புதமான தம்பி, அறிவு சிறந்தவன், சமுதாய சேவையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டவன், அத்தனை பேருமே நாங்கள் இந்த சினிமா வளர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக உழைக்கிறோம். அதில் என்னோடு இருப்பவர்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது. முடிந்த உதவியை நான் எந்த வகையில் எனக்கு பணம் வரவோ வந்தாலும் அதை ஏழைக்குத்தான், என் வீட்டுக்கு அல்ல என்பதை தெரிவித்து
இந்த சினிமா வளர உதயநிதி ஸ்டாலின் இளம் கலைஞர் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து வர்றாரு. அதெல்லாம் என்னெல்லாம் கூப்பிட்டுருக்காரு. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலெல்லாம் ஒரு நல்ல முறையில் உதவி செய்ய போகிறாரு. சிறு முதலீட்டு படங்கள் இனி வெற்றி பெற 1923 இன்றைக்கு முடித்து வைக்கிற நிலையில் நம்ம வந்திருக்கோம். இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டம் இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். சில வெற்றிகளும் இருந்தது. சில ஆனால் குரான் என்கிற பஞ்சம் பட்னி என்னமோ இருந்தது, அதெல்லாம் ஒழியட்டும். இனி அது நமக்கு வேண்டாம். அடுத்த புத்தாண்டு 2023 இன்பமாக வரட்டும், மக்களுக்கு மகிழ்ச்சியை தரட்டும், பொருளாதார சிரமங்களை தீர்க்கட்டும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை வளர்த்தும், தமிழகம் செழித்தோங்க வேண்டும், இந்தியா பலம் நிறைந்த நாடாக வேண்டும், சாதி கலவரங்கள் மத கலவரம் இல்லாத இந்தியா வேண்டும் என சொல்லி உங்கள் சார்பிலே, படக்குழுவினர் சார்பிலே என் அருமை தம்பி போண்டா மணி அவர்களை அழைத்து இந்த 25,000 ரூபாய் நிதியை அவருக்கு நான் வழங்கிட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். வருகின்றிருக்கும் ராசிய பெருமக்கள் அனைவருக்கும், தொழில்நுட்ப கலைஞர் அனைவருக்கும், இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும், இயக்குநர்களுக்கும், மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்கள் மதிப்புக்கு மனைவிக்குரிய, நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்த கலைஞர் இயக்குநர்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உண்மையிலேயே கலைஞர் சார் வந்திருக்காரு, கூப்பிட்டு வேலை கொடுத்தவர். நமது சௌந்தர்யன் சார் மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, பேரரசு சார் வந்திருக்காரு, விஜயமுரளி சார் வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த மேடையில் நான் நிற்க கொடுத்து வச்சுருக்கேனுங்க. இன்றைக்கி என் வாழ்க்கையில் நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்பும் போது மேடம் விஜயலட்சுமி மேடம் சொன்னாங்க, நீங்கள் போகக்கூடாது, போனால் உங்களுக்கு உயிருக்கு கூட ஆபத்தாகலாம். நான் சொன்னேன், அம்மா வருஷம் பிறக்க போதுமா, நீங்கள் போடுற ஊசி மருந்தால் எனக்கு நான் உடம்பு சரியாக சுகமாகாது, இந்த மேடையில் போய் ஏறினாலே எனக்கு பாதி குணமாயிருக்குமா, இந்த கலைஞர் தாம்மா எனக்கு முக்கியம், நான் இளைஞர்ந்து சாகிருந்தான் இளைஞரே குண்டடி பட்டு செத்துருப்பேன், எத்தனையோ குண்டடி பட்டும் உயிர் தப்பி வந்து இன்றைக்கு தமிழ் மக்கள் இலங்கையிலேருந்து வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கி நான் நடிகை நான் நிற்கிறேன்னா உண்மையிலேயே நீங்கள் கொடுத்த பிச்சை தாம்மா. அதை நினச்சி தான் சொல்லிட்டு வந்தேன். அம்மா அப்படி அசந்துட்டாங்க, அழுதுட்டாங்க, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது. உங்கள் விருப்பங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, ஒருவேளை அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம் நம்பி அனுப்பினாங்க. நான் நாளைக்கு கொண்டாந்தே போக மாட்டேன். என்னத்துக்கு மேலாக நான் அதிகமாக சோறு சாப்பிட்டேன்னு சொன்னால் நம்ம கே ராஜன் சார் ஷூட்டிங் பாட்டில் தான். ஒரு நாள் ஒரு டீயை ப்ரொடக்ஷனில் சாப்பிட்டுருக்கேன், ப்ரொடக்ஷன் வந்து மண்டையில் அடிச்சுட்டான். ஏன் ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ஓசியில் காப்பி குடிக்க வந்தியான்னு நான் கவலைப்படையில. ஏன்னா அன்னைக்கு நான் யாருன்னு தெரியாது, இன்றைக்கி யாருன்னு தெரிஞ்ச பிறகு எனக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல, அதனால் நான் அதை பெருசுப்படுத்தலை. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கே ராஜன் சார் வந்து என்னை கூப்பிட்டு விசாரித்து, இவன் ஒரு இலங்கை தமிழை, அவன் என்றைக்கு வந்தாலும் இந்த இடத்துல சாப்பாடு போடணும்னு சொல்லி பசி பட்டி கிடக்கிற நேரமெல்லாம் எனக்கு சோறு போட்டான் மகான், நான் மறக்க முடியாது. அதே மாதிரி கலைஞன் சார் அவர் படத்தில் கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்காரு, இலங்கை தமிழன் சொல்லி எல்லோரும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கு நான் ஒரு நடிகனாக கலைஞனாக உங்கள் மத்தியில் நிற்கிற ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் எல்லா இயக்குநரையும் இயக்குநரையும் நடிச்சிருக்கிறேன், எல்லா ஹீரோக்களையும் நடிச்சிட்டேன், எல்லாரையும் எனக்கு தெரியும், எல்லா ஹீரோனையும் நடிச்சிருக்கேன். ஆனால் போண்டாமணின்னு ஒருத்தன் இருக்கிறான்னு உலகம் பூரா தெரிய வந்த யாரால், வைகைப்பேர் வடிவேலால், அதை நான் மறக்க முடியாது. வடிவேல் சார் கூட சேர்ந்த பிறகுதான் போண்டாமணி ஒருத்தன் இருக்கிறான்னு உலகமே தெரியும். ஆனால் ஒரு இயக்குனர் மனசு வச்சாதான் ஒரு நடிகர் வர முடியும், அல்லது வரவே முடியாது. இது எனக்கு சொன்னது சூப்பர் ஸ்டார், மறக்கவே முடியாது. இன்றைக்கி என்னுடைய நிலைமையை தெரிஞ்சு ஐஸ்வர் கணேஷ் சார் ஃபோன் பண்ணி, எத்தனை லட்சம் செலவாக இருந்தாலும் நான் பார்க்குறேன், கவலைப்படாத, நீ ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. மயில்சாமி சார் உடனடியாக எஸ்ஆர்எம்மில் கான்டெக்ட் பண்ணி, நீங்கள் போண்டாமணிக்கு நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்க சொல்லியிருக்காரு. ரஜினி சார் நினச்சி கூட பார்க்குற உடனே கான்டாக்ட் பண்ணி 1 லட்ச ரூபா அனுப்பியிருக்காரு. கேள்விப்பட்டதுமே முதல் வாரி வழங்கியதை விஜய் சேதுபதி சார் மறக்க முடியாது, நான் அவரோட நடித்தே கிடையாது. அதுக்கு அடுத்தது தம்பி தனுஷ் சார், இந்த மாதிரி சமுத்திரக்கணி சார், இந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருமே எனக்கு வாரி வழங்கிட்டு இருக்காங்க. ஏன் நான் சேர்த்து வைக்கல, ஐயா சொன்ன மாதிரி இரவு பகலாக உழைச்சேன், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டேன், யார்கிட்டையும் 5 வயசானா கையேந்தி நின்று கிடையாது. நடிக்கும் போது கூட எந்த இயக்குனரை போய் என் புள்ள புட்டிக்கு எதுவும் கொடுங்கன்னு கேட்ட கிடையாது. ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை நான் கையேந்த வண்டி இருக்குது, கவலைப்படையில் நான் உழைச்சிருக்கிறேன், எல்லாத்தையும் வாங்கலாம், தப்பே கிடையாது. இது கையெழுந்துதல் அல்ல, ஒரு தம்பிக்கு நாமெல்லாம் சேர்ந்து உதவி செய்வது. நீ கையெழுந்தலை, நான் தானே கூப்பிட்டேன், நான் தானே கூப்பிட்டு உதவி பண்ணுறேன்.
அதனால் இது கையேந்ததில் உன் குடும்பம் நாங்கள் பெருசு. ஆமாம், வா வா வா.